எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க முகேஷ். கிட்டத்தட்ட 110 நாளுக்கு மேல ட்விட்டர்ல ஹேஷ்டேக் போய்கிட்டே இருக்கு எஸ்எஸ்ஆர் பத்தி ஏதோ ஒரு ஹேஷ்டேக். ரியாவை அரெஸ்ட் பண்ணணும், இல்ல சுஷாந்துக்கு 302 போடணும், இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட எஸ்எஸ்ஆர் கில்லர்ஸ் அரெஸ்ட் பண்ணணும், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஹேஷ்டேக் கிட்டத்தட்ட 110 நாளைக்கு மேல போயிட்டு இருக்கு. அண்ட் ட்விட்டர் வரலாற்றுல இதுவரைக்கும் ஒரே ஒரு கேஸுக்காக இவ்வளவு நாளாட்டு வந்து இப்படி ஒரு ஹேஷ்டேக் வந்து மக்கள் மறக்காம போட்டுட்டே இருக்கிறது இதுதான் முதல் முறை. அண்ட் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், இந்த ஒரு கேஸ்ல நமக்கு கண்டிப்பா ஜஸ்டிஸ் மட்டும் கிடைச்சிருச்சு அப்படின்னா வந்து ஒரு பெரிய லெவல்ல வந்து ஒரு ரெவல்யூஷன். அதாவது என்னன்னா, காசு இருந்தா எதை வேணாலும் சாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மத்தியில எவ்வளவுதான் காசு இருந்தாலும் கண்டிப்பா முடியாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டா இருக்கும். அதாவது என்னன்னா, ஒரு நேச்சுரல் ஒரு டிசாஸ்டர் வருது, ஒரு சுனாமி வருது அப்படின்னா வந்து காசு இருக்கிறவங்க காசு இல்லாதவங்க அப்படின்லாம் அது பார்க்க போறது இல்லை, யார் வந்தாலும் கண்டிப்பாக தூக்கிட்டு போக போகுது. பட் இந்த மக்கள் இந்த மனசு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் இவ்வளோ பெரிய மாற்றங்கள் இருக்கு. காசு இருக்கிறவன் தப்பிச்சிருவான், காசு இல்லாதவன் உள்ள போயிடுவான். இந்த விஷயம் தான் வந்து நடந்துகிட்டே இருக்கு கிட்டத்தட்ட 110 நாளைக்கு மேல. ஏகப்பட்ட எவிடன்சஸ், லாட் ஆஃப் எவிடன்சஸ் நம்ம கையில இருக்கு. அண்ட் ஐ விட்னஸ், நான் சிபிஐ வந்து கூப்பிட்டாங்க அப்படின்னா வந்து ரோஹன் ராய் நான் கொண்டு வர்றேன். அண்ட் வந்து அந்த விவேகானந்தா குப்தா, ஸோ அவர் வந்து சிபிஐ சொன்னாங்க அப்படின்னா வந்து என்னுடைய ஐ விட்னஸ் நான் கூட்டிகிட்டு வரேன். அண்ட் வந்து ஐ விட்னஸஸ் யார் கூப்பிட்டாலும் கண்டிப்பாக வந்து நாங்கள் வந்து அதுக்கான ஐ விட்னஸ் நாங்கள் பார்த்தது என்ன அப்படிங்கிறத வந்து வெளியே சொல்கிறோம் அப்படின்னு வந்து ஏகப்பட்ட பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் அவங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையை கேட்கறதுக்கு கூட யாருமே இல்லை. என்சிபி ஆரம்பத்தில் பயங்கர ஸ்பீடாக போனாங்க. என்சிபி இப்போ ஆளே அட்ரஸே காணும். லாஸ்ட்டாக தீபிகா படுகோனே கிட்ட போனோன்னா மொத்தத்தில் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டாங்க. அண்ட் அடுத்தது என்ன அப்படின்னா வந்து சிபிஐ வந்து நாங்கள் இப்போ சொல்லிடுவோம் அப்போ சொல்லிடுவோம், எய்ம்ஸோட ரிப்போர்ட் வந்துடுச்சு அது இதுன்னு சொல்லி எப்படியோ பண்ணாங்க. பட் சிபிஐயும் எதுவும் வாயை திறந்த மாதிரி தெரியல. கடைசியாக மும்பைக்கு வந்துட்டாங்க, 6 படைகள் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. 6 படை என்ன பண்ணுறாங்கன்னு இன்னும் தெரியல. அண்ட் இடி இடையில வந்தாங்க, இடி எதுவுமே பண்ணல. அண்ட் என்ஐஏ இப்போ வந்துருவாங்கன்னாங்க, என்ஐஏ இது வரைக்கும் வந்த மாதிரி தெரியல. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சுஷாந்தோட கேஸ் போயிட்டு இருக்கு, நாம பேசிக்கிட்டே இருக்கோம். ஏகப்பட்ட சேனல்ஸ் இதை பத்தி வந்து ஃபர்ஸ்ட் மர்டர் மர்டர்னு சொல்லி வந்து அதுக்கான எவிடன்சஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி வச்சிருந்த எல்லா சேனல்ஸும் கடைசியா வந்து சூசைட் அப்படிங்கிற ஒரே ஒரு தியரி, வெறும் அஃபிஷியலா வராத ஒரு நியூஸ், அஃபிஷியலாக வராத ஒரு நியூஸுக்காக வந்து சூசைட்னு சொல்லி அவ்வளவு சேனல்ஸ் இப்போ சுஷாந்துக்கு எதிராட்டு பேசிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு சேனல் ரிபப்ளிக் டிவி, அவங்க மட்டும்தான் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ வரைக்கும் அவங்க தான் பேசிட்டு இருக்காங்க. சிபிஐ கிட்ட இருந்து அடுத்த ஸ்டேட்மெண்ட் வராமல் அவங்களால எதுவுமே மூவ் பண்ண முடியாது. அவங்களால எவ்வளவு தூரம் இன்வெஸ்டிகேஷன் இந்த ஒரு கேஸ்ல பண்ண முடியுமோ, எந்தெந்த எவிடன்ஸை கொண்டு வர முடியுமோ, அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் மூலமா வந்து உள்ள கொண்டு வந்துட்டாங்க. இனி சிபிஐயுடைய வேலை, சிபிஐ ஏதாவது சொன்னா மக்களுக்கு அந்த நியூஸை தரணும், அதான் வந்து பிரஸ் ரிப்போர்ட் சாண்டாகிராஸ் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கையெழுத்து போடணும் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒருவேளை இந்த ஃபுல்லாக வந்து அதை இப்போ கோஸ்ட் பண்ணுறது வந்து சல்மான் கான் தான், அது ஃபுல்லாகவே ஹெட்டாக இருக்கிறது வந்து சல்மான் கானாக தான் இப்போ இருந்துகிட்ருக்காரு. ஸோ இப்படி இருக்கிறப்போ கண்டிப்பாக இதில் ரியா சக்கரவர்த்தி போவதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 10 நாள் கையெழுத்து போட்டு முடித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உள்ளே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது என்னென்னா, அவங்க போட்ட கண்டிஷன் படி வந்து 10 நாள் கையெழுத்து போடணும், ஒன்று. அண்ட் வேறு கண்ட்ரிஸுக்கு எந்த இடத்துக்கும் போகக்கூடாது, ரெண்டு. அண்ட் வந்து எந்த எவிடன்ஸ் வந்து மீட் பண்ணக்கூடாது, மூணு. இது வந்து ரொம்பவே முக்கியமான 3 விஷயம். இதுல வந்து இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிட்டாங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா எந்த ஒரு எவிடன்ஸையும் வந்து சந்திக்க முடியாது அப்படிங்கிற காரணத்தினால வந்து பிக் பாஸுக்குள்ள போறதுக்கு இவங்க அப்ளை பண்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ரெண்டாவது என்ன அப்படின்னா வந்து எந்த கண்ட்ரியை விட்டு போக முடியாது, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்தா எந்த கண்ட்ரியை விட்டு போக முடியாது. ஸோ இது நமக்கு எல்லாருக்குமே கிளியராக தெரியும். ஸோ இதுக்காகவும் அப்ளை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால 100 நாள் பிக் பாஸுக்குள்ளே ரியா சக்கரவர்த்தி போவதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கிட்டத்தட்ட பிக் பாஸோட சீசன் 14 சீசனில் இது வரைக்கும் பிக் பாஸ் சீசனில் வந்து டிஆர்பி ரேட்டிங் இவ்வளோ தூரம் கம்மியானதே இல்லை, அவ்வளோ தூரம் இந்த பிக் பாஸ் வந்து டிஆர்பி ரேட்டிங் கம்மியாக இருக்குது. ஸோ இதை கூட்டுறதுக்காக கண்டிப்பாக ரியா சக்கரவர்த்தியை உள்ளே கொண்டு வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. உள்ளே ஒரு வேளை கொண்டு வந்துட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இந்த ஒரு கேஸை கண்டிப்பாக எல்லாரும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து ரியா சக்கரவர்த்தி தன்னை நல்லவங்களா மாத்திக்கிறதுக்கு எவ்வளவு தூரம் பிளேம் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் பிளேம் பண்ணுவாங்க.
அந்த விஷயத்த ப்ரோமோவாட் வந்து அடிச்சு பிச்சு தள்ளிடுவாங்க அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே கிளியரா தெரியும். ஸோ பிக் பாஸ் உள்ள போறதுக்கு என்னுடைய கருத்துப்படி கண்டிப்பா உள்ள போறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே ரியா சக்கரவர்த்தி. அண்ட் அடுத்ததான் என்ன அப்படின்னா வந்து விபார் ஆனந்துடைய ஒரு ட்வீட், ஸ்மிதா, உஜ்வால், சாஃப்ரான், ஆயிஷா கான் அண்ட் அதர்ஸ் ஃபைனலி வந்து கம்மிங் டுகெதர் ஆன் ஒன் பிளாட்ஃபார்ம். விபார் ஆனந்த் அண்ட் சஃப்ரான் டைகர்னு ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு, ஆயிஷா கான்னு ஒருத்தங்க பேசிட்டு இருக்காங்க, அண்ட் உஜ்வால் திரிவேதி அப்படிங்கிற ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு. ஸோ இவங்க எல்லாருமே வந்து கடைசியாக ஒரே பிளாட்ஃபார்முக்குள்ளே வரப்போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து விபார் ஆனந்த் வந்து ட்விட்டரில் போட்டிருந்தார். ஒருவேளை ட்விட்டர் அவர் வந்து விபார் ஆனந்த் வந்து ஒரு சேனல் ஓப்பன் பண்ணும் அப்படிங்கிறத வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம், அதுக்காக காசு கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த விஷயத்துல தான் இவங்க எல்லாருமே சேர போறாங்களோ அப்படிங்கிறதுக்கு தான் ட்விட்டரில் போட்டிருக்காரு அப்படிங்கிறது கிளியராக தெரியல. ஓகே அதுதான் போட்டிருக்காரு. அண்ட் நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன் லக்ஷ்மி பாம் அப்படிங்கிற, அதாவது அக்ஷய் குமார், ஹிந்தி நடிகர் அக்ஷய் குமாருடைய ட்ரெய்லர் வெளியே வந்தது. தமிழ் படம் காஞ்சனாவுடைய டப்பிங், ஹிந்தி காஞ்சனா, அதனுடைய ட்ரெய்லர் வெளியே வந்தது. அந்த ட்ரெய்லருடைய லைக் டிஸ்லைக் யூடியூப்ல இது வரைக்கும் தெரியல. இந்த வீடியோ மேக் பண்ணுற வரைக்கும் நான் பார்த்தேன், அதில் வந்து லைக் டிஸ்லைக் வந்து இன்னைக்கு இப்போ வரைக்கும் தெரியல. இதுவே கண்டிப்பாக இந்த எஸ்எஸ்ஆர் வாரியர்ஸுக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றி தான் அப்படின்னு சொல்லணும். ஒரு பெரிய ஒரு ஆக்டர் தமிழ் திரையுலகம் கூட ரஜினி சாரோட நடிச்சிருக்காரு. ஸோ வந்து தமிழ் திரையுலகம் கூட தெரியும், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஆக்டர். அவருடைய படத்துடைய ட்ரெய்லர் வெளியிறங்குது, லைக் டிஸ்லைக் காட்ட முடியல அப்படின்னு சொல்றப்போ அதுவே நமக்கு மிகப்பெரிய வெற்றி தான். அண்ட் ட்விட்டர்ல லாஸ்டா பார்த்த வரைக்கும் கிட்டத்தட்ட 5 மில்லியன் டிஸ்லைக் அந்த படத்துக்கு வந்து அந்த ட்ரெய்லருக்கு வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து அபிஷியலா தெரியாது, பட் இப்படிதான் போட்டிருந்தாங்க. அண்ட் சார்சி கெனடியன் குமார் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாக் வந்து இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. எதுக்காக போயிட்டு இருக்கு அப்படின்னா வந்து அதை பத்தி விபர் ஆனந்த் கூட போட்டிருந்தார். என்ன அப்படின்னா, ஒரு பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ ஏஜென்ட், அவரோட பேர் என்ன அப்படின்னா வந்து அனில் முஷரத் அப்படிங்கிற ஒருத்தரோட வந்து இவர் காரில் போகிறாரு. பாகிஸ்தானில் வந்து இவர் காரோட ஒரு காரில் போகிறாரு. இந்த ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணி விபார் ஆனந்த் வந்து அவரோட பத்மஸ்ரீ அவார்டையே வந்து திருப்பி வாங்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்த சொல்லியிருந்தார். ஸோ இப்படி வந்து அக்ஷய்குமாருக்கு எதிராக வந்து ஏகப்பட்ட பேர் இப்போ வந்து பேசிட்டு இருக்காங்க. அண்ட் சந்தீப் சிங் இந்த இடத்துல ரொம்பவே முக்கியம். இன்னைக்கு வரைக்கும் நம்ம எஸ்எஸ்ஆர் வாரியர்ஸ் எல்லாருமே கேட்ட கொஸ்டின் இதுதான், சந்தீப் சிங் எங்கே போனார் அப்படிங்கிறது. இன்னைக்கு வரைக்கும் விடை தெரியாத ஒரு கொஸ்டின். அண்ட் சந்தீப் சிங் அடுத்ததாட் அக்டோபர் 15 வந்து தியேட்டர்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணோன்னா முதல்ல அவருடைய படத்தை இறக்க போறாரு. மேரி கோம் அந்த படம்லாம் வந்து சந்தீப் சிங் தான் இது பண்ணியிருக்காரு. அண்ட் அந்த படம் என்ன, இப்போ இறக்க போற படம் என்ன அப்படின்னா வந்து பிஎம் நரேந்திர மோடி. ஸோ இந்த படத்தை தான் வந்து அவர் வெளியிறக்க போறாரு. அதனால தான் சந்தீப் சிங்கை இவ்வளவு நாளும் காணல. அண்ட் இதுவரைக்கும் சந்தீப் சிங்கை ஒரு இன்டராகேட் கூட பண்ணாத காரணமும் இந்த பிஎம் நரேந்திர மோடியா இருக்கலாம் அப்படின்னு வந்து ட்விட்டர்ல எல்லாருடைய பேச்சும் இப்போ அந்த லெவலில் தான் ஓடிட்டு இருக்கு. அதனால தான் சந்தீப் சிங்கை எந்த இடத்துலையும் ஜஸ்ட் ஒரு இன்டராகேட் கூட சந்தீப் சிங்கை அந்த இடத்துல பண்ணல. ஓகே பார்க்கலாம் பிஎம் நரேந்திர மோடி படம் எப்படி ஓடுது அண்ட் யார் யார் போய் பார்க்குறாங்க அப்படின்னு வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே அவ்வளோதான், நாளைக்கு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு என்ன தோணுதோ கண்டிப்பாக கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோ உங்களுக்காக நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். தேங்க்யூ காய்ஸ்.